ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் இன்ஃபோடாக்ஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பிக் பாஸ் சீசன் 4 வந்து நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவும் போல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம கமல்ஹாசன் சார் தான் அது ஹோஸ்ட் வந்துருக்கிறாரு. சீசன் 1, 2, 3 அதே மாதிரி இதுலேயும் 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் 100 டேஸ் உள்ளே இருக்க போகிறாங்க. பட் இந்த லாக்டவுன் இஷ்யூனால எல்லோரும் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 14 டேஸ் குவாரண்டைனில் இருந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவிலெல்லாம் இவங்க தான் இந்த 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பட் அதில் கொஞ்சம் பேர் நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறாங்க. பட் அந்த 14 டேஸ் குவாரண்டைனில் இருந்தப்போ ஒரு 2 கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் வந்தாங்காட்டி மற்றவங்க அவங்க ரெண்டு பேர்த்த எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ரெண்டு பேர்த்த ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் இது வரைக்கும் அந்த நியூஸ் பட் அந்த 2 மெம்பர்ஸ் யாருன்னு இது வரைக்கும் தெரில. பட் எனிஹவ் 16 மெம்பர்ஸ் வந்து நேற்று 4th அக்டோபர் அப்போ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. எப்பவும் போல நேற்று தான் இன்ட்ரடக்ஷன் ஷோ நடந்துச்சு. அந்த இன்ட்ரடக்ஷன் ஷோவில் எல்லாரும் சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க லாக்டவுன் பீரியடில் அந்த 16 கண்டஸ்டன்ஸும் லாக்டவுனில் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. அண்ட் தென் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஷோவில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ ஃப்ரண்ட் லைன் ஹீரோஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போ இருக்கிற பேண்டமிக் இஷ்யூவில் யாருமே வெளியே போகாமல் இருக்கிறாங்க. அதாவது இந்த கொரோனா வந்து வெளியே போனால் அஃபெக்ட் ஆகிருன்னு சொல்லி பயத்தில் யாருமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே இந்த பேண்டமிக் இஷ்யூவில் இந்த லாக்டவுனில் இந்த சோசியல் சர்வீஸ் பண்ண அந்த யங்ஸ்டர்ஸ் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக விர்ச்சுவலாகவே அந்த வாலண்டியர்ஸ் கமல்ஹாசன் சார் கூட அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி பண்ணாங்க. இது ஒரு குட் நியூஸ்னே சொல்லாங்க. அண்ட் தென் எப்போவும் பிக் பாஸ்னாலே எல்லாருமே எக்ஸைட் ஆகிடுவோம். அண்ட் தென் எப்போவுமே அந்த விஜய் சேனலை போட்டுட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்போம். கமல்ஹாசன் சார் கூட ஆடியன்ஸும் எல்லோரும் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பேண்டமிக் இஷ்யூனால நேற்று யாருமே லைவாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. எல்லாருமே விர்ச்சுவலாக தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஆடியன்ஸும் அவ்வளோக்கா பேசவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் சார் அண்ட் தென் கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் பேசிக்கிட்டாங்க. அண்ட் தென் இந்த வீட்டுக்குள்ளே போன 16 பார்ட்டிசிபென்ட்ஸில் கொஞ்சம் பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. லைக் அறந்தாங்கி, நிஷா, சிவானி, ரம்யா பாண்டியன், ரியோ ராஜ், அந்த மாதிரி கேப்ரலா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் தென் கொஞ்சம் பேர் அவ்வளோக்கா பாப்புலர் ஆகாமல் லைக் ஜீவா, பாலாஜி, சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த மாதிரி தெரியாதவங்களும் உள்ளே போயிருக்கிறாங்க. எனிஹவ் 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே போய்கிட்டாங்க. இனிமேல் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே நானும் எக்ஸைட்டடாக இருக்கிறேங்க. உள்ள என்ன நடக்குன்ட்டு ஆக்சுவலாக பிக் பாஸ் 1, 2, 3 இந்த சீசன்ஸ் எல்லாருமே பாப்புலரானதுக்கு காரணம் உள்ளே போன கண்டஸ்டன்ஸ் அந்த செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணனால தாங்க பாப்புலராச்சு. அதாவது எப்படின்னா உள்ளே போய் ஏதாவது சண்டை நடக்கும், இல்லை மருத்துவம் முத்தம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணங்காட்டி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 1, 2, 3 வந்து எல்லாமே ஹிட் ஆச்சு, பாப்புலர் ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 4லையும் ஒரு 16 கண்டஸ்டன்ஸ் போயிட்டாங்க இல்லைங்க. இதுலேயும் அந்த மாதிரி சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரேகாங்கிறவங்க வந்து குக்கு வித்து கோமலியில் எல்லாத்தையுமே திட்டி தீர்த்தாங்க. அண்ட் தென் இப்போ சனம் செட்டி வந்து சீசன் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண தர்ஷனோட லவ்வருங்க, அவங்க வந்து ஏதோ பிரச்சனையாகி கேஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அண்ட் தென் இவங்க வந்து வில்லா டு வில்லேஜ்னு ஒரு ரியாலிட்டி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நிறைய கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துக்கூடிய ஃபைட் பண்ணி இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸும் இருக்கிறாங்க. இவங்க மற்றவங்க கூட அதாவது அடாப்ட் ஆகாமல் அட்ஜஸ்ட் பண்ணாமல் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது சண்டை வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்னு கண்டிப்பாகவே தெரியுதுங்க. பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன ஆகும்ட்டு. இப்படி நல்லபடியாக ஃபஸ்ட் டே வந்து போயிடுச்சுங்க. அதாவது இன்ட்ரொடக்ஷன் ஷோ வந்து போயிட்டு எல்லோரும் டின்னர் வந்து எல்லோரும் ஹாப்பியாக ஒன்றும் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து விஜய் சேனலில் ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவில் எல்லோரும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வாத்தி கம்மிங் ஒத்து நம்ம தளபதி சாங்குக்கு வந்து எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக ஆடிட்டு இருந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அப்போ வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக இருந்துக்கிறாங்க. இப்போ வந்து செகண்ட் ப்ரோமோ ஒன்று இப்போ ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இன்றைக்கி மத்தியம்தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து எப்பவும் போலவே பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்னடா அது ஃபஸ்ட் டேலேயே டாஸ்க்கான்னு பார்த்தா, ஆமாம் ஃபஸ்ட் டே ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அந்த ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிள் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி சிம்பிள் ஏதோ யார் பிடிக்காதோ அந்த மாதிரி ஏதோ டாஸ்கில் அவங்க ஸ்டாம்ப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து எல்லாருமே சிவானியை கார்னர் பண்ணுற மாதிரி எல்லோரும் கிட்டத்தட்ட சிவானிக்கே போய் அந்த ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிளை வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனால் இந்த சனம் செட்டின்னு சொன்னலைங்க, அதாவது
அந்த வில்லா டூ வில்லேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸை கிரியேட் பண்ணாங்கன்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சிவானிக்கு போய் அந்த ஹார்ட் பிரேக்கிங் சிம்பிளை ஸ்டாப் பண்ணி இன்னும் இம்மெச்சூராகவே இருக்கிற அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. இன்னும் தனியாகவே ஐசோலேட்டாகவே போய் போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்த மாதிரி இந்த சுரேஷ் சக்கரவர்த்தின்னு சொல்லுவார்ல, அதாவது அவர் தான் இருக்கிறதுலே அடல்ட் ரொம்ப கொஞ்சம் வயசானவங்கன்னு சொல்லலாம், அவரும் அந்த சிவானிக்கு போய் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு சம்திங் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போவே ஃபைட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிட்டு இருக்குதுன்னே சொல்லாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேவே இப்படின்னா இன்னும் 99 டேஸ் 100 டேஸ் எப்படி போகுன்ட்டு நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அப்புறம் எப்பவுமே இந்த பிக் பாஸ் சீசன் 3-2 அந்த மாதிரி வந்து ஜூன் ஜூலை மந்தில் தாங்க வந்துச்சு, அதாவது சம்மர் ஹாலிடேஸ் அந்த மாதிரி சீசனில் வந்துச்சுங்க. பட் இந்த தடவை இந்த கொரோனா பேண்டமிக் இஷ்யூனால ரொம்ப லேட்டாக அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணங்காட்டி இந்த பிக் பாஸ் ஷோ மட்டும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸை கடந்து போகும்னு தெரியுதுங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ், தீபாவளி, நியூ இயர் இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் 4 டியூரேஷனில் வரும். அந்த நாள்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம். எல்லோரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நான் சொன்னலைங்க, இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே எல்லாருமே சிவானியை கார்னர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன்ல, இதை வந்து எல்லா அதாவது ஆடியன்ஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டு சிவானி வந்து ஒரு 19 ஏஜ் ஆன ஒரு சின்ன பொண்ணு தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் டாஸ்க்லேயே எல்லோரும் எதுக்கு அவங்கள கார்னர் பண்ணுறீங்க, அவங்க வந்து இப்போ தானே சின்ன பொண்ணு, இது வரைக்கும் அவங்க வெளியே எங்கேயும் தங்குனதில்லை, இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அதனால போக போக செட் ஆயிடுவாங்க, இப்போவே எதுக்கு எல்லோரும் அவங்கள கார்னர் பண்ணுறேன்ட்டு ஒரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனம் செட்டி அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் சனம் செட்டி தான், இவங்க தான் வேணும்னே சிவானியை வந்து நான் கார்னர் பண்ணுறதா இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி அனுதாபத்திலேயே ஓவியாவுக்கு ஒரு ஆர்மி கிரியேட் ஆன மாதிரி சிவானிக்கும் ஒரு ஆர்மி கிரியேட் ஆகும்னே சொல்லாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும், நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த 100 டேஸில். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ பிக் பாஸ் சீசன் 4 இத்தனை பேர் இவ்வளோ இந்த 16 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இப்போவே கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பிக் பாஸ் சீசன் 4 யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம வந்து லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், எல்லாத்துக்குமே போர் அடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாமல் இருந்தோம். இப்போ வந்து இந்த ஐபிஎல் அண்ட் தென் பிக் பாஸ் இந்த மாதிரி சம்திங் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வந்து இதை போட்டி போட்டு பார்த்துக்கிட்டு நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் கண் விழித்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். பட் இது எல்லாமே நம்ம எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம், நானும் கூட பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேத்தே பிக் பாஸ் ஷோ ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் ஷோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 நைட் 11:00 வரைக்கும் டோட்டலாக 5 hours பக்கம் நடந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் இந்த 5 hours எந்திரிக்காமல் டிவி சேனலும் கூட சேஞ்ச் பண்ணாமல் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்போம். அதே சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அப்படியே சுவிட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்களும் இருப்போம். இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்? இப்போ அவங்க பிக் பாஸ் ஷோ செலிப்ரிட்டிஸ் போகிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பாப்புலராக இருக்குது, பிக் பாஸை ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணன் இப்போ ஆங்கர் கமல்ஹாசன் சார் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அவரும் சும்மா அது ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் இதில் ஆங்கராக வந்திருக்கிறாரு. சொல்லப்போனால் அவரும் ஒரு பொலிட்டீஷியன் தான், அவர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவர் பொலிட்டிக்கலாக எப்படி ப்ரொமோட் பண்ணலாங்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி அவங்க ப்ரொமோட் ஆகிக்கிட்டே தான் போகிறாங்க. இது நம்ம எல்லோரும் வாட்ச் பண்ணி இந்த டோட்டலாக 5 hours பக்கம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம், இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்? அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏதாவது பண்ணுங்கள். டோட்டலாக இந்த ரியாலிட்டி ஷோஸு அந்த கிரிக்கெட்டுக்கே ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன உதவுமோ அதுக்கான ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைக்க பாருங்கள். இந்த லாக்டவுனை நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க, அதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவ் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ், பி வர்சஸ் பி மோட்டிவேட்டட், பாய்.